ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாலிடெக்னிக் சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ண த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற பாயிண்ட் பற்றின சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற போயமை எழுதினவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜாஃப்ரி சாசர். சாசர் பற்றின தனி வீடியோ இருக்குது, நம்ம அதில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த போயமுக்கான சம்மரி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு ஒரு ஆக்டோ சிலபிக்கில் எழுதியிருப்பாங்க. இதுக்கு வேற என்னலாம் பேர் இருக்குது அப்படின்னா, டெத் ஆஃப் த பிளான்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா த ட்ரீம் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாசரோட ஃபஸ்ட் ட்ரீம் போயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மேஜர் லாங் போயம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 1368 இருந்து 1372 எழுதியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த பிளான்ச்சி இறந்ததும் வந்து 12 செப்டம்பர் 1368 தான் இறந்துருப்பாங்க. இது ரெண்டுமே மேட்ச் ஆகிறனால தான் வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் என்னது, டெத் ஆஃப் த பிளான்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த பாயிண்டில் வந்து லேடி ஒயிட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும், அது வந்து வேறு யாரையும் குறிக்கலை, பிளான்ச்சியை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, இது 1368 to 1372 எழுதியிருந்தாலும் இதை பப்ளிஷ் பண்ணது என்னமோ 1532 தான் வந்து வில்லியம் தாயின் மூலமாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மொத்தம் வந்து 1334 அதாவது 1334 இதில் இருக்குது. இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, 1290 வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாகவும், 1291 இருந்து 1334 வரைக்கும் ட்ரீம் அலிகரியாகவும் தான் இது இருக்கும். அதாவது அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே சொல்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜான் ஆஃப் காண்ட் வந்திருக்கார்ல, அவர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் வந்து சாசர் வந்து இந்த போயமை எழுதினதாக சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்க வேறு யாரும் கிடையாது, சாசர் ஒய்ஃபான ஃபிலிப்பாவோட தங்கச்சி தான், சரிங்களா. ஸோ அதனால் வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்ணி தான் வந்து இவர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜான் ஆஃப் காண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எட்வர்ட் தேர்டோட 4th தான் வந்து இந்த ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்றவர். இவரை வந்து எம்னா மென்ஷன் பண்ணுவாங்க, இவர் வந்து ஏர்ல் ஆஃப் ரிச்சர்ட் ஏர்ல் ஆஃப் ரிச்மன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு போர் வீரரோட வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் இந்த போயம் ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது ஒரு ட்ரீம் வரும், அந்த ட்ரீமுக்குள்ளே ஒரு ட்ரீம் வரும், சரிங்களா. ஸோ அந்த ட்ரீமில் என்னென்ன கதைகள் வருது அப்படின்றதுக்கான தொகுப்பு தான் வந்து என்னது, இந்த போயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து நான் ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து கிளியராக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே மறக்காமல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட் இருக்கார்ல, அவர்னால் வந்து தூங்கவே முடியல, அவருக்கு நிறைய வந்து டிப்ரெஷன்ஸ் இருக்குது, அதனால் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ரூம் ஆகிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, ஒரு புக் எடுத்து படிக்கிறாரு. இதில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அப்படி படிக்கும்போது ஒரு பார்ட்டியில் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நைட்டை பார்க்குறாரு. அந்த நைட் வந்து யாரையோ நினச்சி அழுதுட்டுருக்குறாங்க. அந்த லேடியை பற்றி உள்ள ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுற நைட் வந்துட்டு அவளோட பியூட்டி எப்படி இருக்கும், அவளோட வெர்ச்சு எப்படி இருக்கும், இந்த மாதிரியானாலாம் வந்து ரொம்ப டெப்த்தாக ரொம்ப டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது வந்து திஸ் டெல்ஸ் அபவுட் த டெத் மெட்டஃபாரிக்கலி அண்ட் எக்ஸ்பென்சிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சிவ்லி இஸ் நத்திங் பட் டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 12 வந்து பெல் ரேங்க் ஆகிடும், அவர் எழுந்திரிச்சிருவார். ஸோ எவ்ரிதிங் இஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீமை தான் வந்து நான் ஒரு போயமாக எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த போயமோட சுருக்கம், ஓகேங்களா. இப்போ நம்ம டீப்பாக பார்த்துடலாம். இந்த போயம் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த போயிட்ட என்ன பண்ணுறாரு, தூங்க முடியாமல் இந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே ரூம் ஆகிட்டு இருக்கிறாரு, அவரால் தூங்க முடியல. அப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய தாட்ஸ்லாம் வருது. சில நேரங்களில் வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கூட தாட்ஸ் வருது. பட் அவர்னாலே வந்து அதுக்கு புரிஞ்சிக்க முடியல, ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தாட் வருது அப்படின்னு கூட அவருக்கு வந்து புரியலை. ஏதாவது நம்மளுக்கு வந்து நோய் ஏதாவது இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 வந்து இதில் ரொம்ப சஃபர் ஆகிருக்கிறாரு, தூக்கமே இல்லாமல் அவர் ரொம்பவே வந்து சஃபர் ஆகிறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற சர்வெண்ட்டை கால் பண்ணி கூப்பிட்றாரு. அந்த ரேக்கில் இருக்கக்கூடிய ஒரு புக்கை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிகாஸ் இவர் தூக்கம் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புக் ரீட் பண்ணுவார். இப்போ புக் எடுத்து வாசிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா,
ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் குட் பெட்டர் தேன் பிளேயிங் செஸ் அண்ட் பெகமன் கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு செஸ் விளையாடுறதோ இல்லை அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த பெகமன் அப்படின்ற கேம் விளையாடுறத விட இந்த புக் ரீடிங் அப்படின்றது வந்து ஒரு குட் ஹேபிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் எடுத்திருக்கிற புக் அப்படின்னு பார்க்கும்போது இது யாரோட புக் எடுத்து படிப்பார் அப்படின்னா ஓவிட் மெட்டஃபோர்சஸ் அப்படின்றவரோட புக்கை எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அந்த கதையை எடுத்து அவர் படிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த புக்கில் வந்து நிறைய வந்து ஃபேபிள்ஸ் வந்து கண்டெய்னாக இருக்குது. ஃபேபிள்ஸ் இஸ் நத்திங் பட் கட்டுக்கதைகள் வந்து நிறையவே அதில் இருக்குது. இந்த புக்கில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த குவீன் அண்ட் கிங்கை பற்றின ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து சொல்லுது. இது ஒரு டேல்ஸ் வந்து சொல்லுது. அதில் ஒரு டேல் எடுத்து இவர் படிக்கிறாரு. அந்த டேலில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கிங் சேக்ஸை வந்து பற்றி சொல்கிறாங்க. இது வந்து சில வேர்ஷன்ஸில் வந்து CEYX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில வேர்ஷன்ஸில் வந்து சேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. CEYS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து செக்ஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த கிங்கை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு சீலை வந்து விழுந்துட்டார். அப்போது அந்த ஒய்ஃப்க்கு வந்து அந்த மெசேஜ் போய் சேரவே இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னோடய லார்டை காணா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. ஸோ லார்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா தன்னோட கணவரை தான் மென்ஷன் பண்ணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேடி வந்து ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஜூனோ அப்படின்னு ஒரு காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க. எனக்கு வந்து கஷ்டப்பட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னோடய கடவுளை வந்து நீ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது என்னோடய வீட்டுக்காரை வந்து கண்டுபிடிக்கிறேன், அந்த சேக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னையவே கூட வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து வந்து நீ என்ன பண்ணலாம், நேரில் காட்டாட்டியும் பரவாயில்ல, கனவுலையாவது வந்து காமிங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜூனோ கிட்ட வந்து அவங்க பயங்கரமாக உருகி வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரே பண்ணும்போது ஜூனோ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மெசஞ்சரை கால் பண்ணுறாங்க. ஒரு மெசஞ்சரை கால் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ஃபிக்ஸ் கிட்ட போய் நீ என்ன பண்ணு, இந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மெசஞ்சர் மூலமாக சொல்கிறாங்க. மார்ஃபிக்ஸ் யார் அப்படின்னா காட் ஆஃப் ஸ்லீப். ஸோ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேக்ஸ் அண்டு ஆல்கோயின் அப்படின்றது அவங்க நேமு, இவங்கக்கிட்ட வந்து பேசவையே, சேக்ஸை வந்து பேசவையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எகெயின் அந்த மெசஞ்சரும் போய் மார்ஃபிக்ஸை பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு டார்க் வேலி இருக்குது, அந்த இருட்டான வந்து அந்த பள்ளத்தாக்குள்ளே போகிறாங்க. அங்கே ரெண்டு ராக் இருக்குது, அந்த ரெண்டு ராக்குள்ளே பக்கத்தில் வந்து வேறு எதுவுமே இல்லை. அந்த ரெண்டு ராக்குள்ளே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு எப்படின்னா ஒரு கிராஸ் கிடையாது, ஒரு பீப்புள் கிடையாது, யாருமே இல்லை அப்படின்னு இருக்கவங்களேன். ஸோ இந்த ரெண்டு ராக்குள்ளே நடுவில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி புகுந்து போகிறார் இந்த மெசஞ்சர் அவரை பார்க்குறதுக்காக. ஸோ அந்த டீப் வேலிக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல வந்து மார்ஃபிக்ஸை வந்து பார்த்துடுறாரு. மார்ஃபிக்ஸ் மட்டும் இல்லை, எக்லிப்ஸ்டர் பார்க்குறாரு, அதாவது காட் ஆஃப் ஸ்லீப்பை பார்க்குறாரு. யார் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மெசஞ்சர் என்ன பண்ணுறாரு, மெசேஜை கன்வே பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேக்ஸோட பாடியில் வந்துட்டு நீங்கள் ஆல்கைன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன செய்கிறாரு, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் என்ன அப்படின்னா, இது கேட்கலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 3 hours பிஃபோர் டான். ஸோ விடியறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ 3 hours பிஃபோர் டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த சைக்ஸ் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஒய்ஃபை கால் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மை ஸ்வீட் ஒய்ஃப், லவ் யுவர் சாரோஃபுல் டே, ஃபார் யுவர் சாரோஸ் த லைஃப்ஸ் ஃபார் ரெமடிஸ், பட் குட் ஸ்வீட் ஹார்ட் See that you bury my body அப்படின்ற விஷயத்தை அவரே வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட கனவுல சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ வந்து ஃபீல் பண்ணாத, ஓகேங்களா. ஸோ நீ எந்த இதுக்கும் வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நீ ஃபீல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ரெமெடியும் வந்து உனக்கு கிடைக்க போகிறதும் கிடையாது. நீ தான் வந்து என்னை எரிக்கணும், ஏன்னா நான் இறந்துட்டேன் அப்படிங்கும்போது நீ தான் வந்து என்னை எரிக்கணும். இப்போது நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், திருப்பி போய் தான் ஆகணும். நான் வந்து உங்ககிட்ட வந்து கண்டினியூ பண்ணலாம் முடியாது, பட் நான் திருப்பி போய் தான் ஆகணும். நீ தான் ஆனால் என்னை எரிக்கணும். அப்போ நீ கண்டிப்பாக எங்கே என்னை பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கடலுக்கு வந்தேன்னா நீ என்னை நிச்சயமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பையும் வந்து என்ன சொல்கிறாங்க, உன் வருத்தத்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தே ஃபினிஷ்ட் வித் த வேர்ட் அலாஸ். ஸோ அலாஸ் அப்படின்ற வேர்டில் வந்து அவர் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இன் தேர்ட் மார்னிங் ஷீ ஆல்சோ டைட், 3rd morning அதாவது 3rd நாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவளும் வந்து இறந்து போயிட்டா. ஸோ பாயிண்ட் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எந்திரிச்சிட்டாங்க. ஸோ எந்திரிக்கும் போது வந்துட்டு என்னன்னா, ஒரு பாயிண்ட் வந்து அவர் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
இதை வந்து இந்த டேலை வந்து ரீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்குது. பட் இதே விஷயத்தை வந்து இந்த மார்ஃபிக்ஸோ இல்லை ஜூனோவோ இல்லை வந்து எக்லிப்ஸ்டரோ யாரோது ஒருத்தர் அந்த ஒய்ஃபுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்களுக்கும் வந்து எப்படி ஒரு ஹோப் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாயிண்ட்டாக வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த பாயட்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் அவங்க இடத்துல இந்த பாயட் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பாராமா, ஃபெதர் பெட் ஆஃப் டான் ஆஃப் பியூர் ஒயிட் டவ்ஸ் அண்ட் டெக்கரேட்டட் வித் கோல்ட் அண்ட் ஃபைனலி கவர்ட் வித் பிளாக் ஃபைன் ஷெல்டர் வித் அப்ராட் அப்படின்னு சொல்லி அந்த லைனை கொடுத்துருக்கிறாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாயட் அந்த இடத்துல இருந்திருந்தாருனா அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த பெட் ஃபுல்லாக வந்துட்டு புறா இறகுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அழகாக அப்படியே நீட்டாக மெது மெதுன்னு அந்த மெத்தையை வந்து அந்த மெது மெதுன்னு ஆக்குவோம்ல, ஸோ அது மாதிரி வந்து புறா இறகுனால வந்து அந்த ஃபெதரை வச்சு என்ன பண்ணியிருப்பார், அந்த பெட்டை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பாராமா. அதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து அந்த கோல்டு வந்து எங்கேருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா, இட் ஷுட் பி பரோட் ஃப்ரம் த அப்ராட். ஸோ அப்ராடில் இருந்து வாங்கி வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், அந்த கோல்டில் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஒரு பிளாக் ஃபைன் ஷர்ட்டராக வந்து நான் வந்து கவர் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல வந்து நிறைய பில்லோஸ்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பெயினில் இருந்து நிறைய வாங்கி கொடுப்பேன், அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வெளியிலேருந்து ஃபஸ்ட்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அப்படி வாங்கி கொடுத்து அவங்கள வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன், சாஃப்ட் ஆக்கியிருப்பேன், அதாவது அவங்க அந்த கஷ்டத்தை விட்டு ரிலீவ் ஆகிறதுக்கு பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க வந்து அதிலிருந்து திருப்பி ரிலீவ் ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அகெயின் அவ்வளோ வந்து இறந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கருத்தை தெரிவிக்கிறாரு. அகெயின் இதை சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சு, திருப்பியும் அந்தந்த கனவுக்குள்ளேயே வந்து அவர் தூங்குறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கனவுக்குள்ளேயே வந்து ஸோ அப்போ ஒரு கனவு வந்து எப்படி இருக்காது அப்படின்னா, ஜோசப் இன்ட்ரப் த பாரக் ட்ரீம் மார்க்கிபஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எழுதிய ஸ்கார்பியோ மாதிரி இருக்காது, எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு மே மாதத்தில் நடக்குது. ஸோ அந்த மே மாதத்தில் தான் அவருக்கு வந்து கனவு வருது. அப்போ வந்து சின்ன பறவையெல்லாம் அழகாக பாடுது, அதை வந்து கேட்கலாம், அதை கேட்டு கேட்டு எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எழுதியிருக்காரு. சாம்பர் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா, பிக்சர்ஸ் மூலமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராய் பற்றி, அதாவது ஹெக்டர் பற்றிட்டு, தென் கிங் ப்ரைம் பற்றி, ஆல்கிலஸ் பற்றி, கிங் ஆஃப் லாமிடியான் பற்றி, தென் வந்துட்டு எல்லா விஷயத்தை பற்றியும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, அந்த பிக்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது எல்லாமே வந்து கிளாஸ் ஒர்க்னால ஆகப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தென் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, பாரஸ் ஹெலன் ஆலன் ஸ்டோர் எல்லா விஷயம் எல்லா கலர்ஸும் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் போத் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சத்தம் போட்டால் கூட அது வந்து கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய சத்தங்கள்லாம் வந்து கேட்குது, இந்த ஹார்சஸ் அங்கே இங்கேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க நிறைய சவுண்ட்ஸ்லாம் வந்து அது கேட்குது. அங்கே வந்து மென்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்களாம் வேட்டையாடுறாங்க. ஸோ அங்கே எங்கேயும் குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மென்னை ஸ்டாப் பண்ணி அதில் வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் வந்து என்ன பதில் சொல்கிறாருனா, ஹீ இஸ் த எம்பரர் ஆஃப் ஆப்டிவன்ஸ் யங்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. தென் அவரவே திருப்பி ஃபாலோ பண்ணி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. அந்த க்ரீன் பாத்துக்குள்ளே அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து பயங்கர ஃப்ளவரியாக இருக்குது, அப்படியே பச்சை பசையல் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஃப்ளோரா பின்னாடி இவங்க வந்து இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது, அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டுவெல்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஹீ ஆல்சோ சீஸ் அங்கே வந்து இன்னும் என்னென்னலாம் பார்க்குறாரு அப்படின்னா, பேர்ட்ஸ் பார்க்குறாரு, இன்செக்ட்ஸ் பார்க்குறாரு, அந்த ட்ரீஸ்க்குள்ளே எல்லாமே பார்க்குறாரு. ஸோ அவ தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றாரு. ஓகேங்களா, ஹீ ஈட்ஸ் அஸ் இட் விஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹீ எக்ஸ்பிளைன், அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்கஸ் அப்படின்ற ஒரு நோபல் மேத்தமெட்டிஷியனால் கூட அதை கால்குலேட் பண்ணி எக்ஸாக்டாக சொல்ல முடியாதமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரீம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சடனாக வந்து அவர் வந்து இந்த பக்கமாக அப்படி திரும்புகிறாரு, அந்த ஓக்லிக் பக்கத்தில். அப்போ வந்து ஒரு சேட் சாங் வந்து ஒன்று கேட்குது, யாரோ ஒருத்தவங்க பாடிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேட் சாங்கில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இட்ஸ் லைக் அ கம்ப்ளைண்ட் 10-12 ரைம்டு வேர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அந்த சேட் ஒரு சோகமான ஒரு பாடல் கேட்குது. அந்த பாட்டிலையும் வந்து என்ன மாதிரி கேட்குது அப்படின்னா, ஒரு 10-12 வேர்சஸ் வந்துட்டு அப்படியே ரொம்ப சோகமாக வந்து யாரையோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் இந்த பிளாக் நைட்டுக்கிட்ட வந்துட்டு இவர் போகிறார், போயிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களோட வருத்தத்தை வேணால் சொல்லுங்கள், இட் வில் ரெடியூஸ் யுவர் பெயின், அது வந்து உங்களை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாயிண்ட் அந்த இடத்துக்கு போய் கேட்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார், தேங்க்ஸ் ஃபார்
ஆஸ்கிங். நீ கேட்டதுக்கு ரொம்பவே வந்து நன்றிகள். பட் யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த வருத்தங்களை வந்து லைட்டன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வி கான்ட் சே இட் ஈஸிலி அண்ட் ஆல்சோ நோ ஒன் கேன் லைட்டன் மை சாரோ அப்படின்னு சொல்கிறாரு. யாருமே வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, அதே நேரத்தில் யாரும் வந்து இதை ரெடியூஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எப்படி அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, ஓவிட் ஆர் ஓஃபஸ், அதாவது வந்து காட் ஆஃப் மியூசிக் ஓகேங்களா, அப்படி இருக்கிறவர்னாலேயே இல்லை ஹிப்போக்ரைட்ஸ் மூலமாக இல்லை சிசிபஸ் மூலமாக நோ ஒன் கேன் லைட்டர் மை சாரோ, இந்த மாதிரி ஆட்கள் வந்தால் கூட இல்லைன்னா டெடுலர்ஸ் அப்படின்றவங்க சொல்லுவாங்க, ஏன்னா கண்டுபிடிக்கிறவங்க, ஸோ அவங்கள தான் வந்து டெடுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் யார் வந்தால் கூட என்ன பண்ண முடியாது, என்னோட சாரோ எல்லாத்தையுமே வந்து லைட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸ்டில் 12 hours my life will go on அப்படின்னு சொல்லிப்பாரு. இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்குன்னு என்னோடய லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து 12 மணி நேரம் கழித்து ஏதோ இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போது அந்த நைட் டைமில் பாயிண்ட் வந்து அகெயின் வந்து ஓகே ஹி அக்ரிட், ஓகே நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன், ஃபால்ஸ் ஃபார்ச்சூன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நைட்டில் வந்து பாயிண்ட் வந்து அகெயின் அண்ட் அகெயின் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அக்ரி பண்ணிவிட்டு ஃபால்ஸ் ஃபார்ச்சூன் ஒன்று நடந்துச்சு, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹாஸ்டல் சேரிட்டி, அதாவது வந்து ஒரு விரோதமான ஒரு கருணை அப்படின்னு சொல்கிறாரு. இட் லுக் லைக் அ ஃபால்ஸ், அது ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இட்ஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் இமேஜின் அஸ் அ லேடி, ஒரு லேடியை வந்துட்டு இமேஜின் பண்ணிவிட்டு அவர் வந்து அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு. ஷி பிளேடு செஸ் வித் மீ, நான் அவர் வந்து எங்கள் அவர் வந்து என்ன பண்ணா என் கூட வந்து ஒரு செஸ் விளையாண்டா. டிட் அ சீட்டிங் மூவ்ஸ், ஆனால் வந்து மூவ் பண்ணதில் வந்து பயங்கர திருமுழு, நான் ஒரு சீட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டெஃபினெட்லி ஷி செப்பரேட்ஸ் ஃப்ரம் மீ தட் இஸ் குவீன், என்கிட்ட இருந்து அந்த விஷயத்தங்களை வந்து பிரிச்சுட்டா, அது யாருன்னா அந்த குவீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹி ரெப்ரசன்ஸ் ஆட்டோலஸ், ஆட்டோலஸ் அப்படின்னா யார் அப்படின்னா இன்வென்டர் ஆஃப் செஸ். ஸோ அவங்கள தான் வந்து இவர் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீ காட்கிட்ட ப்ரே பண்ணுறதுனால அதில் எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஐ லைக் டு டெட் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. தென் வாட் எவர் ஹாஸ் டன் கெனாட் பி சேஞ்ச், ஐ ஹாவ் மோர் சாரோ தேன் டான்டுலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன நடந்திருந்தாலும் சரி அதை யாராலையும் வந்து என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது, பட் நான் என்னோடய சாரோ வந்துட்டு இட் இஸ் மோர் தேன் டான்டுலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தென் பாயிண்ட் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவரை வந்து கன்சோல் பண்ணணும்ல அந்த மேனை, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணுற மாதிரி, அவரை கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாரு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து சொல்கிறாரு, சாக்ரட்டிஸை யூஸ் பண்ணி சொல்கிறாரு. தென் ஃபார்ச்சூன் அப்படின்னா வந்து 3 விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்கிறாரு. பட் நைட் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நோ ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடுவார். இல்லை இல்லை எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தோணலை அப்படின்ற மாதிரி முடிச்சிடுவார். அகெயின் திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாரு, மெடோவை வச்சு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹூ கேவ் த சில்ட்ரன் செல்ஃப் ஃபாதர் ரைட் அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய விஷயங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. டிடோ வச்சு பண்ணுறாரு, டிடோ இஸ் நத்திங் பட் குவீன் ஆஃப் காட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் வந்து எக்கோ வச்சு பண்ணுறாரு, நாஸ் இஸ் டிட் நாட் லவ் ஸோ நாஸ் இஸ் டைட். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எக்கோவையும் நாசஸையும், அதாவது நாசஸ் வந்துட்டு திருப்பி வந்து என்ன பண்ணலை, லவ் பண்ணலை அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சரி எக்கோ வந்து லவ் பண்ணலை அப்படின்றதுனால நாசஸ் வந்து இறந்துட்டாங்க இப்படின்ற மாதிரியான நிறைய கதைகள் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஒன்று மாற்றி ஒன்று வந்து அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ மொத்தத்தில் கடைசியாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது மாதிரி சாம்சன் வச்சு இந்த மாதிரிலாம் டெல்லா வச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறாங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரில்ல, கடைசியாக அவர் என்னாவது ஒரு விஷயம் சொல்லணும்ல. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் ஆல் சஃபர்ட் ஃபார் குவீன் தே டிடன்ட் லிவ் அ லைஃப், யாரெல்லாம் வந்து குவீனுக்காக சஃபர் ஆகி தன் வாழ்க்கையை வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து என்ன பண்ணலை, வாழ்க்கையை வாழவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நைட் வந்துட்டு என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை, இதுலேயும் வந்து அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஹி ஆல்சோ திங்ஸ் டு எக்ஸ்பிளைன் அ ஸ்டோரி, அவரும் அந்த நைட்டு வந்து என்ன செய்கிறாரு, நான் உனக்கு ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் யங் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், காதலுக்காகவே வந்து நான் அர்ப்பணிச்சவேன், அதனால் ஃபைனலி நான் ஒரு விஷயத்த நான் வந்து கற்றுக்கிட்டேன். லவ் தேன் எனிதிங், அதாவது வந்து ஐ லேர்ன் ஆல் அபவுட் லவ் தேன் எனிதிங், மற்ற எல்லாத்தையும் விட நான் அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
லவ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் மை மைண்ட், என்னோட மைண்ட்லேயே வந்து அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், நான் அதை வந்து ரொம்ப நல்லா ரொம்ப இதாக கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை வந்து எப்படி அதாவது லவ் பண்ணோம் வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து அந்த பியூட்டியை வந்து அந்த லேடியோட பியூட்டியை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நிறைய லேடிஸ் வந்து க்ராஸ் பண்ணாங்க, அதில் ஒரு லேடி வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சா எனக்கு, அவளோட ஹேர் வந்து ஒரு ரெட்டும் இல்லை எல்லோவும் இல்லை ப்ரௌன், ஸோ அது மாதிரி ஒரு கலரில் வந்து அது இருந்துச்சு. இட் இஸ் கோல்ட் கலரில் அது வந்து இருந்துச்சு, அது ரெட்டும் இல்லை எல்லோவும் இல்லை ப்ரௌனும் இல்லை, அது வந்து ஒரு கோல்ட் கலரில் இருந்துச்சு. அந்த ஐஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஐஸ், ஒரு அற்புதமான ஐஸ், அது வந்து ரொம்ப சின்சியராகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ரொம்ப கர்வமாகவும் இருந்துச்சு. எல்லா விதத்துலேயும் அந்த கண்கள் வந்து எனக்கு உண்மையை சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இட்ஸ் நாட் வைடு, இது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அதிகப்படியாலாம் நான் எதுவும் சொல்லலை, இது அவளுக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பை காட் ஆல் ஆஃப் மை எல் வாஸ் கான். ஸோ அதை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுது, நம்மளோட எல்லா கஷ்டங்களும் வந்து தன்னை விட்டு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி தான் அவளோட முகம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஃபேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப லைவ்லி காம்ப்ளெக்ஷனாக இருந்துச்சு, அதுலேயும் வந்துட்டு டெய்லி டே பை டே வந்துட்டு அவளோட அழகு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரெனியூவல் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதாவது நாளுக்கு நாள் அழகு கூட்டிகிட்டே போகும்ல ஒரு சிலருக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து ரெனியூவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு ஃபைனான வாய்ஸ் அவளுக்கு இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லோரும் யார்கிட்ட பேசினாலும் சரி அப்படி ஒரு அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி அவளோட நெக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அவளோட கழுத்து வந்து அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், எவ்ரி இன்ச் எல்லாமே வந்து ஷேப்டு, அது வந்து எந்த ஒரு பிளமிஷுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு அழகாக ஷேப் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சின்ன ராங் கூட நீ கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சின்ன தப்பு கூட வந்து நீ கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த த்ரோட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த யானை தந்தம் இருக்கும்ல அது அப்படியே ரவுண்ட் டவர் ஆஃப் ஐவரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அது ரொம்ப முக்கியமான வேர்டு, த்ரோட் இஸ் லைக் அ ரவுண்ட் டவர் ஆஃப் ஐவரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார், அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஷீ கால்ட் த ஃபேர் ஒயிட், அவள் வந்து அவ்வளோ ஒரு ஒயிட்டாக அவ்வளோ ஒரு இதாக இருப்பா. அவளோட நேம் கூட வந்துட்டு என்னது, அந்த லேடியோட நேம் கூட வந்து அதே தான், அந்த ஒயிட் அப்படின்றது தான் வந்து அந்த லேடியோட நேம் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக வந்து இந்த லேடி ஒயிட் அப்படின்றது வந்து வேறு யாரையும் குறிக்கலை, நம்ம பிளான்செஸ்டர் தான் வந்து குறிக்குது அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அவளுக்கு அவளோட ஷோல்டர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு. அவளோட பாடி அந்த ஃப்ளஷி எவ்ரி திங் இஸ் ஃபைன், அவள் குண்டாவும் கிடையாது ரொம்ப ஒல்லியாகவும் கிடையாது, அது கரெக்டான அந்த ஃப்ளஷில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்றத நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவளோட நெயில்ஸ்லாம் வந்து ரெட் நெயில்ஸ், தென் ஒயிட் ஹேண்ட்ஸ், ரவுண்ட் வேஸ்ட், அந்த மாதிரிலாம் நிறைய வேர்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அவளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. எவ்ரி திங் ஹாஸ் அஸ் மச் அஸ் இஸ் தர் இன் த பைபிள், பைபிளில் சொல்லப்பட்டதை விட அவளுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஒவ்வொரு அழகான ஒரு பெண்மணி அவள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ட்ரூவாக சொல்லணும்னா ஷீ இஸ் பர்ஃபெக்ட் லவ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அவளுக்கு வந்துட்டு என்ன இது பண்ணலை அப்படின்னா, ஸோ அவளுக்கு வந்து நான் எப்படி இல்லை அப்படின்னா, நாமியா மாதிரி இல்லை பேர்ஷியா மாதிரி இல்லை மங்கோலியா மாதிரி அகெயின் அல்சிபியன் மாதிரி நான் வந்துட்டு என்ன ஆகலை, அவ்வளோ பியூட்டியை நான் கெயின் ஆகி இல்லை, பட் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, எக்லஸ் மாதிரி அலெக்சாண்டர் மாதிரி பார்கெயின் மாதிரி சாரி பார்பகின் மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், அவ்வளோ அழகாக அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன், அவங்கள மாதிரி நான் வந்து அவ்வளோ வேர்த்தை லவ் பண்ணியிருக்கேன், உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ லவ் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் பார்க்கும்போது நான் எல்லாரையும் விட நான் தான் ஒர்த்து. ஓகேங்களா, அவளை என்ன மாதிரி என்னைய மாதிரி வந்து வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது, லவ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஷீ இஸ் த ஒன்லி தாட் இன் மை மைண்ட், இன்ன வரைக்கும் என்னோடய மைண்டில் அவளோட நினைவுகள் இன்ன வரைக்கும் மைண்டில் இருக்குது. ஸோ ஐ லவ் டு க்ரியேட் அ சாங், இதை தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாங்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது எந்த அளவுக்கு ஆழம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ லிமிட்ஸன் மாதிரி, அதாவது லிமிட்ஸன் இஸ் நத்திங் பட் ஆர்ட் ஆஃப் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிமிட்ஸன் மாதிரி என்னால் வந்து பாட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் அந்த அளவுக்கு நான் கம்போஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நான் பாடுவேன் அப்படின்னு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் என்னோட லைஃப் ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ சாரோஸ்ல மூழ்கி போயிடுச்சு. ஸோ அகெயின் நான் என்ன பண்றேன், மர்சியா கேவ் த ரிங் டு ஃபர்கிவ் மீ. ஸோ ஒரு டைமில் வந்துட்டு அவங்களோட வந்து ஒரு ரிங்கை வந்து எனக்கு கொடுத்தா, அது வந்து ஒரு மிகப்பெரிய மெமரபிள் என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு, அது ஒரு மிகப்பெரிய மெமரபிள் மொமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அதை வந்துட்டு எவ்ரி திங் இஸ் குட் பாயிண்ட் வந்து என்ன கேட்குறேன்னா, எல்லாமே ஓகே, எல்லாமே எவ்ரி திங் இஸ் குட், பட்
வேறு ஷீ நவ், இப்போ எங்கே அவங்க எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ உடனே அந்த நைட் வந்து என்ன சொல்லுவார்னா ஷீ இஸ் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் அதாவது ஜான் ஆஃப் கான்ட்டும் பிளான்ச்சியும் வந்து பேசிக்கிட்ட மாதிரியும், அந்த சோகத்தில் வந்து ஜான் ஆஃப் கான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் கேட்டதுக்காக அதே கதையை வச்சு இவர் இந்த போயமை எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஹி திங்ஸ் டு ஆஸ்க் ஃபர்தர் க்வெஸ்சன், இன்னமும் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்கணும்னு நினைக்கிறாரு. பட் அந்த டைமில் வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹண்டர் வந்து சுடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ அதனால் வந்து வேமா என்ன பண்ணிட்டுருக்காரு, பாயிண்ட் வந்து எந்திரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு என்ன தெரியுது, இது அனைத்துமே வந்து என்னது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரீம் தான் அப்படின்னு, எவ்ரி திங் இஸ் அ ட்ரீம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் இந்த பாயிண்ட் வந்து அதை என்னவா நினைக்கிறாரு அப்படின்னா, இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரைமிங் ஸ்கீம் எல்லாம் சேர்த்து நாம் ஒரு விஷயத்தை நம்ம எழுதணும், இதை வந்து ஒரு போயமாக நம்ம எழுதணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் திங்க்ஸ் பண்ணுறாரு. அது எங்கேருந்து திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, செயின்ட் ஜோன்ஸ் கோயிங் டு கோட்டை, அதாவது அந்த கோட்டையிலேருந்து ஹோமுக்கு போகிற வரைக்கும் அந்த சர்ச் ஆகிட்டே போகும்ல, அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை நாம் வந்து கட்டாயமாக என்ன பண்ணுறோம், ஒரு போயமாக எழுதுகிறோம், அதில் ஒரு ரைமிங் ஸ்கீம்லாம் போட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒரு நாலு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த நாலு லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த லைன்ஸை கொடுத்து கூட எங்கேருந்து வந்தது அப்படின்லாம் வந்து கேட்கலாம். தாட் ஜிஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் எ ட்ரீம் தட் ஐ வில் இன் த ப்ராசஸ் ஆஃப் டைம் Try to put this dream in rhyme as best I can that I full soon this was my dream now it's done. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ரீமும் கூட, நான் அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டேன், நவ் இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாரு, கதையை பாட்டை முடிச்சுட்டாரு. ஐ ஹோப் ஸோ இந்த போயம்க்கான சம்மரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கதைகளை கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து சம்மரியை கொண்டு வந்து சொல்லிட்டேன். இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் போயம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து அது புரியும். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஸோ மெயினான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கன்வே பண்ணிட்டேன். Anyway, thanks for your time and thanks for watching. All the best for your exam. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.